எல்லா வியூவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோட டாபிக் இர்ரெவோக்கபிள் அண்ட் ரிவோக்கபிள் எல்சிஸ். இதுக்கு முன்னாடி வீடியோ என்ன போட்டிருந்தேன் அப்படின்னாக்க, எல்சி என்றால் என்ன அப்படின்ற ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். அந்த எல்சி என்றால் என்ன அப்படின்ற வீடியோல வந்து ஒரு மூணு எல்சி வந்து நீங்க கேட்டு வாங்குங்க. அந்த எல்சி வந்து மூணு கேரக்டர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல ஒண்ணுதான் வந்து இர்ரெவோக்கபிள் எல்சி, இன்னொன்னு வந்து கன்ஃபர்ம்டு எல்சி, அண்ட் இன்னொன்னு வந்து எல்சி அட் சைட். இந்த மூணு கண்டிஷனும் அந்த எல்சி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு பாத்துங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ நீங்க பாக்கல அப்படின்னாக்க, இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணிட்டு அந்த வீடியோ நீங்க போய் பாருங்க. இப்போ இந்த ரிவோக்கபிள் எல்சி அண்ட் இர்ரெவோக்கபிள் எல்சி அதுக்கான வித்தியாசங்களை பாத்திரலாம். நீங்க வாங்க வேண்டிய எல்சி வந்து இர்ரெவோக்கபிள் எல்சி தான் நீங்க வாங்கணும். திரும்பவும் நான் சொல்லிடுறேன், இப்போ வந்து நாம ரிவோக்கபிள் எல்சிக்கும் இர்ரெவோக்கபிள் எல்சிக்கும் உள்ள வித்தியாசத்தை இப்ப பாக்கலாம். ஓகே, இப்போ ரிவோக்கபிள் எல்சின்னு சொல்லி பையர் கொடுத்துட்டாருன்னு வச்சுங்க, உங்களுடைய ஆர்டர்ல ஒரு 80-70% நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் வந்து உங்க மேல இருக்க நம்பிக்கையினாலேயோ அல்லது அவருடைய ஃபினான்சியல் சிச்சுவேஷன்னாலேயோ அவர் வந்து அந்த ஆர்டர், அதாவது அந்த எல்சி வந்து கேன்சல் பண்றதுக்கான முழு உரிமையும் அவருக்கு இருக்கு. அதாவது ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு ஒரு அட்வான்ஸ் ஒரு 60% கொடுத்துட்டு மீதி ஒரு 40% எல்சியா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாருன்னு வச்சுங்க. நீங்க ஒரு 80-90% நீங்க வேலையை முடிச்சிட்டீங்க. அப்படி முடிச்சிருக்கும் போது அவருக்கு ஏதோ ஒரு ஃபினான்சியல் சிச்சுவேஷன்னாலேயோ அவருக்கு ஒரு மெடிக்கல் ரீசன்னாலேயோ அவருக்கு அந்த ஆர்டர் ஆர்டர் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் போயிடுது அப்படின்னாக்க, அவர் இந்த எல்சி வந்து அவரால் வந்து கேன்சல் பண்ண முடியும். இர்ரெவோக்கபிள் எல்சியா கொடுத்துருந்தாருன்னா அந்த எல்சியை கேன்சல் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், இர்ரெவோக்கபிள் எல்சிக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே தான் இர்ரெவோக்கபிள் எல்சின்னு என்னன்னாக்க, இப்போ ஒரு எந்த ஒரு சிச்சுவேஷன்ல அவர் மாட்டியிருந்தாலுமே, அதாவது உங்களுடைய பையர் வந்து எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து இருந்தாலுமே, இந்த அதாவது கொடுத்த ஆர்டரை வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சாகணும். இந்த எல்சிக்கான பேமெண்ட்டை அவர் ரிலீஸ் பண்ணி ஆகணும். நீங்க சரியான பொருளை அவங்களுக்கு அனுப்பும் பட்சத்தில், சரிங்களா, அவங்களுக்கு சரியான பொருளை அனுப்பும் பட்சத்தில் வந்து இந்த எல்சி வாங்கியிருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு பேமெண்ட் கண்டிப்பாக அவங்க கொடுத்தாகணும். த்ரூ பேங்க் மூலயமா உங்களுக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணி ஆகணும். அதுதான் வந்து இந்த இர்ரெவோக்கபிள் எல்சியினுடைய கேரக்டர். இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ரிவோக்கபிள் எல்சி வாங்கக்கூடாது, இர்ரெவோக்கபிள் எல்சின்னு சொல்லி கேட்டு வாங்கணும். என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்மளுடைய சேனலுக்கு. அண்ட் என்னுடைய ஹவு டு எக்ஸ்போர்ட் அப்படின்ற புக்கு வந்து amazon.in amazon.com அப்படின்ற ரெண்டு பிளாட்ஃபார்ம்லையும் இருக்கு. அதுக்கான லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், அதையும் வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நன்றி.